My sincere regards to all of you who are watching this channel. Welcome back to my channel. This is Chinraj talking to you. Friends, in this lesson, I would like to teach you how to use I can bet in English sentences through Tamil. So, are you ready to learn? Yes, let's get started. So, in the video, I can bet appadiinga the use panni namma Tamil la pesitirukra oru sila sentence vandu eppadi la English la pesala appadiinga dhaan paakaporam. So, I can bet appadina namma edhavadhu onna vandu nichayama solradhu. Adhavadhu ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து நாளைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் நம்ம ஃப்ரெண்டு, அதை வந்து நம்ம இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறது, ஏன் அவன் வந்து கண்டிப்பாக வரமாட்டான், அவன் வந்து வரமாட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு உண்மையை நம்ம வந்து நிச்சயமாக சொல்கிறது, அதாவது உறுதியாக சொல்கிற இடத்துல வந்து ஐ கேன் பெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐ கேன் பெட் அப்படின்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சு அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக மற்றவங்க கிட்ட சொல்கிறது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஐ கேன் பெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். ஸோ ஐ கேன் பெட் ஆர் யூ கேன் யூஸ் ஐ பெட். ஸோ ஐ பெட் அப்படின்னு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ கேன் பெட் அப்படின்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும் அதை வந்து நம்ம ஷூராக சொல்கிறது, நிச்சயமாக சொல்கிற இடத்துல வந்து ஐ கேன் பெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஐ கேன் பெட் ஹி வாண்ட் கம். ஐ கேன் பெட் ஹி வாண்ட் கம். ஐ கேன் பெட் ஹி வாண்ட் கம். அவன் வந்து வரமாட்டான், நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் அவன் வந்து வரமாட்டான், நான் வந்து ஷூராக சொல்கிறேன் அவன் வந்து வரமாட்டான், ஏன்னா நேற்றே வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டான் நாளைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி. ஸோ நான் உறுதியாக சொல்கிறேன், நான் வந்து ஷூராக சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து ஐ கேன் பெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ பெட் அப்படின்னு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் பெட் ஹி வாண்ட் கம். ஐ கேன் பெட் ஹி வாண்ட் கம். நான் வந்து ஷூராக சொல்கிறேன் வரமாட்டான், நான் ஷூராக சொல்கிறேன் அவன் வருவான் அப்படின்னா ஐ கேன் பெட் ஹீ வில் கம். ஐ கேன் பெட் ஹீ வில் கம். நான் ஷூராக சொல்கிறேன் அவன் வந்து சொல்லுவான் அப்படின்னா I can bet he will tell. I can bet he will tell. And second one, I can bet he is innocent. Yes, இதில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும், அவன் வந்து இன்னசென்ட்டு, ஏய் அவனை வந்து ஏன்டா தீர்ப்புன்னு நினைக்கிறீங்க, அவன் வந்து ஒரு இன்னசென்ட்டு, அவன் வந்து அப்பாவி, நான் வந்து ஷூராக சொல்கிறேன் அவன் வந்து இன்னசென்ட்டு. ஸோ ஷூராக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன் வந்துருச்சா. ஸோ அந்த இடத்துல வந்து ஐ கேன் பெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஐ கேன் பெட் ஹீ இஸ் இன்னசென்ட். ஐ கேன் பெட் ஹீ இஸ் இன்னசென்ட். நான் வந்து உறுதியாக சொல்கிறேன், நான் வந்து ஷூராக சொல்கிறேன் அவன் வந்து இன்னசென்ட். ஐ கேன் பெட் ஹீ இஸ் இன்னசென்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஐ கேன் பெட் யூ வில் வின். நான் ஷூராக சொல்கிறேன் நீ ஜெயிப்ப, நீ வின் பண்ணுவ. ஐ கேன் பெட் யூ வில் வின். ஐ கேன் பெட் யூ வில் வின். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஐ கேன் பெட் யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ். எஸ் நான் வந்து ஷூராக சொல்கிறேன் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசுகிறீங்க. ஐ கேன் பெட் யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ கேன் பெட் யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது நமக்கு வந்து அதோட ட்ரூத் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஷூராக சொல்கிற இடத்துல வந்து ஐ கேன் பெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ பெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதையும் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பெட் ஹி வாண்ட் கம். அதுவும் அதே மீனிங் தான், நான் ஷூராக சொல்கிறேன் அவன் வரமாட்டான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் லெசன். ஐ சீ யூ சூன் அகைன் சம் அதர் இன்ட்ரெஸ்டிங் லெசன். அண்ட் தென் பை பை, டேக் கேர்.